வெல்கம் பேக் டு பைரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வெள்ளை கத்திரிக்காய் வச்சு மிளகு வெரைட்டி பண்ண போகிறோம். அதுவும் ஒரு கேரளா டிஷ் தான். ஆனால் அந்த ரெட் கலர் கத்திரிக்காய்க்கு பதிலாக ஒயிட் கலர் கத்திரிக்காயில் பண்ண போகிறேன். ஒரு மூணு வெள்ளை கத்திரிக்காயை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்கோ. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்கோ, கடுகு எடுத்துக்கோங்கோ, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை. இப்போ கடாயில் எண்ணெய் சோடா எடுத்தோம். இப்போ கடுகை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி விட்டு எண்ணெயில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வரமாக அப்படி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரளாவில் நம்ம இங்கே இந்த சைடிஷில் தேங்காய் போட்டால் தோரன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சுன்னா அதுக்கு மெழுக்கு புரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் மெழுக்கு புரட்டி, கேரளா ஸ்பெஷல் கத்திரிக்காய் மெழுக்கு புரட்டி ரெடியாக எடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கேரளா டிஷ்ஷான கத்திரிக்காய் மெழுக்கு புரட்டி ரெடி ஆகிடுத்தோம். ஆற்றல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. இன்னும் பைரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ.